வேளச்சேரியில் 2014 ஆண்டு வீட்டு வேலை செய்த பெண் நகை பணத்தை திருடி சென்ற வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெண் கைது. சென்னை வேளச்சேரி சீதாராம் நகர் முதல் தெருவில் வசித்து வந்தவர் லட்சுமி தேவி. இவரது வீட்டில் வீட்டு வேலை செய்து வந்த காந்தி என்ற பெண் கடந்த 2014 மூதாட்டியை தாக்கிவிட்டு பணம் மற்றும் 12 சவரம் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டார். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு தலைமறைவான காந்தியை தேடி வந்த நிலையில் கைவிரல் ரேகை பதிவு மூலம் திருப்பூரிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. வேளச்சேரி காவல்துறையினர் திருப்பூரில் வைத்து காந்தியை கைது செய்து அவரிடமிருந்த 3 சவரம் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பின்னர் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று வழக்கின் பிரிவை வழிப்பறி செய்ததாக மாற்றி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினத்தகவலை பாருங்கள்.